நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. கொரோனா தொற்று தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி புத்தக கண்காட்சியை இம்மாதம் 16 முதல் மார்ச் 6 வரை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விதிமீறல் கட்டடங்களுக்கு மின்சார கட்டணம், வரி உள்ளிட்டவைகளை 5 அதிகம் வசூலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 194 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீட் விலக்கு சட்ட முன்வடிவை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப முதல்வர் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை முதல் காணொலி மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளார். நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்களின் இறுதிப்பட்டியலை தயார் செய்ய குழு அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிந்தது. நேற்று வரை 60,000 மேற்பட்டவர்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். கொரோனா தொற்றால் இறந்தவர் குடும்பங்களுக்கு விண்ணப்பம் வந்த 10 இழப்பீடு வழங்க வேண்டும் என அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆமை வடிவ கொரோனா தடுப்பு மாத்திரையை மும்பை விஞ்ஞானி கண்டுபிடித்துள்ளார். அமெரிக்காவில் முதல் முறையாக ஒரு சாலைக்கு திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் உக்ரைன் அணி மைதானத்தில் அணிவகுத்து சென்றபோது ரஷ்ய அதிபர் தூங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.